விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதாய விலை நிர்ணயம் செய்தல் தொடர்பான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில் பேரணி நடத்தப் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். அதன்படி நேற்று பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் இருந்து விவசாயிகள் பேரணியை தொடங்கினர். ஆனால் 2020 மற்றும் 2021 நடந்ததை போன்று நடந்துவிடக்கூடாது என்பதால் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் டெல்லி போலீசார் கடுமையான தடுப்புகளை அமைத்து விவசாயிகளை தடுக்க ஏற்பாடு செய்துள்ளனர். பேரணிக்கு ஏற்பட்ட விவசாயிகள் எல்லையில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் விவசாயிகளும் போலீசார்களும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் விவசாயிகளை கண்ணீர் புகை கொண்டு வீசி விரட்டி அடித்தனர். கண்ணீர் புகை குண்டுக்குள் வீசியதும் விவசாயிகள் கலைந்து ஓடினர். அத்துடன் நேற்றைய பேரணி நிறுத்தப்படுவதாக விவசாயிகள் சங்கம் அறிவித்தனர். இந்நிலையில் இன்று டெல்லி நோக்கி புறப்படுவோம் எனவும் டெல்லிக்குள் நுழைய முயற்சி செய்வோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 6 மாத உணவுப் பொருட்கள் மற்றும் டீசல் ஆகியவற்றுடன் விவசாயிகள் டெல்லியை நோக்கி புறப்பட்டுள்ளனர். இதனால் விவசாயிகள் பேரணி 1-2 நாட்களில் முடிவடைய வாய்ப்பு இல்லை எனவும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை திரும்ப மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். கடந்த முறை 13 மாதங்கள் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.